வணக்கம் சர்வவசன் மக்களுக்காக. ஜெய் பீம், நம்ம சூர்யா ஜோதிகா படம், அவங்க தயாரிப்பில் வெளிவந்த படம், ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அருமையான படம், மக்கள் பார்க்க வேண்டிய படம். இருளர் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இருளர் கம்யூனிட்டியில் நடந்ததா இல்லை வேறு ஏதாவது கம்யூனிட்டியில் நடந்ததான் தெரியாது. அதனுடைய நிறையா பேர் இப்போ டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, அதை பற்றி நம்ம போக வேண்டாம். ஒரு உண்மை சம்பவம், வழக்கறிஞர் நீதியரசர் சந்துருவோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அதை வந்து கொஞ்சம் திரைக்கதைக்காக மூலக்கதையை எடுத்துகிட்ருக்காங்க, அதுலேருந்து உண்மை சம்பவத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க. போலீஸ் விசாரணையில் எப்படி ஒரு அராஜகம் நடக்குது, அதை ஒரு தவறுதலான ஒரு கண்ணோட்டத்தில் போலீஸ் எப்படி பண்ணுறாங்க, அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நல்லவரும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க. சட்டமும் நம்மளுடைய நீதித்துறையும் காவல்துறையும் ஒன்றா இணைஞ்சு வேலை செஞ்சால் நாட்டில் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ஒரு நல்ல பரிமாணத்தோட இந்த கதையை டிஜி ஞானவேல் எடுத்திருக்காரு. கதிருடைய ஒரு சினிமா ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. சியான் ரோல்டன் அவருடைய மியூசிக் பிஜிஎம் சூப்பராக இருக்குது. படத்தில் யார் யார் என்னென்ன ரோல் பண்ணியிருக்காங்கங்கிறதும் அருமையாக இருக்குது. அதில் கேரளா பொண்ணு, அந்த லிஜோமோல்ங்கிற பொண்ணு வந்து செங்கேனிங்கிற கேரக்டரில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே ரொம்ப அருமையான ஒரு கதையமைப்பு. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது, ஒரு சின்னதாக ஒரு குயிக்காக இந்த ரிவ்யூவில் சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா, ஜாதி சமயம் பார்த்து போலீஸில் வந்து அராஜகம் நடக்குது அப்படிங்கிறத அப்பட்டமாக நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டு நீ இப்படி போய் நில்லு அப்படி போய் நில்லுன்னு சொல்லி பொய் கேஸ் போடுறாங்க போலீஸில் அப்படிங்கிற ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. தைரியமாக போட்டிருக்காங்க, இதை சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அது ஒத்துக்கப்பட வேண்டிய விஷயம்தான். அதில் வந்து உயர்ந்த ஜாதி அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து பூனல் போட்ட பிராமின்ஸ் தான் உயர்ந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் க்ரியேட் ஆகிருந்தது. அதுலேருந்து இப்போ மாறுபட்டு சில படங்கள்லாம் வந்துட்டுருக்கு. அதில் இந்த ஒரு படத்தில் வேறு ஜாதியங்களும் அவங்களும் மட்டமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க, தாழ்ந்த ஜாதிகளை, ஒடுக்கப்பட்ட ஜாதிகளை அப்படிங்கிறதுக்காக நம்ம அம்பேத்கருடைய, நம்ம தாதா சாஹிப் அவருடைய பெரிய ஒரு மகான், ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்டர், அவருடைய பேரை வந்து ஜெய் பீம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து சக்ஸஸ்க்காக வச்ச பேர், அந்த பேர் வச்சுருக்காங்க இதில் இந்த படத்துக்கு. அவருடைய பேர் வச்சுருக்கிறதுனால மற்ற ஜாதிக்காரங்களும் மேலே இருக்கிற ஜாதிக்காரர்களும் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு அட்டூழியங்களை பண்ணியிருக்காங்க. போலீஸ் அராஜகத்துக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க, ஊரில் பெரிய மனுஷங்கன்னா பிராமின்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலேருந்து இப்போ மாறுபட்ட கண்ணோட்டத்தை காமிக்கிறாங்க அப்படின்னு தான் என்னால் பார்க்க முடியுது. இதை வந்து ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் எடுக்கப்பட்ட படம், மக்கள் நல்ல விரும்பி பார்ப்பாங்க இந்த படத்தை. ஏன்னா விறுவிறுப்பாக எடுத்திருக்காங்க. கோர்ட் சீன்கிறது எப்போதும் இருக்கிற மாதிரி இல்லாமல் புதுவிதமான பரிமாணத்தோட கோர்ட் சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஒரு ஒரு வார்த்தைகளும், எழுதப்பட்ட வரிகளும், கேட்கப்பட்ட கேள்விகளும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் ஒரு நல்ல ரேடியோ ஜாக்கி, அவர் அருமையாக ரைட்டர் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுவார், ரொம்ப நல்லா பண்ணுவார். அவர் இந்த படத்தினுடைய ஹீரோவாக வந்திருக்காரு, ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவர் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த இன்ஸ்பெக்டர் அடிக்கிறவரும் நல்லா பண்ணியிருக்காரு. என்ன ஒன்றே ஒன்று கொஞ்சம் விளங்காத ரெண்டு விஷயம், நெகட்டிவ், அதை பேசாமல் இருக்க முடியல, என்னால் பேசி தான் ஆகணும். சில இடங்களில் வந்து அந்த குருமூர்த்தி வீட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு கேலண்டரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை காமிக்கும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவரோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டில் காமிச்சது தப்பு அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டம் போயிட்டுருக்கு. அதுக்கு பயங்கர அப்ஜெக்ஷன்ஸ் அந்த கம்யூனிட்டியிலேருந்து கிளம்பிகிட்ருக்கு. அவருக்கு பேர் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் ராஜா கண்ணுங்கிற உண்மை சம்பவத்தில் இருந்த பேர், செங்கேனிங்கிற உண்மை சம்பவத்தில் இருந்த பேர் வச்சபோது இவருக்கு மட்டும் ஏன் அப்படி அந்த காடுவெட்டி குரு அப்படிங்கிறவருடைய பேரை கொஞ்சம் சேர்த்து திரித்து குருமூர்த்திங்கிற பேரை வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டுருக்கு. இப்போ நிறையா பார்த்திங்கன்னா ஊடகத்தில் நிறையா சர்ச்சைகள் இதை பற்றி கிளம்பியிருக்கு. இது நடக்கத்தான் செய்யும், இந்த படத்தை பற்றி ஓடத்தான் செய்யும், அது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து அந்த ஒரு ஜாதியை மட்டும்தான் சொன்னார் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா கோர்ட் சீனில் எம்எஸ் பாஸ்கருக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காரு, சங்கர்னு ஒரு அட்வொகேட்டாக வந்துட்டு அவர் வந்து சும்மா தத்தியாக வந்து உட்காந்துட்டு அடிக்கடி நமச்சிவாயான்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ வந்து சந்துருங்கிற ஒரு வழக்கறிஞர் நீதியரசராக இருந்தார், அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவருடைய உண்மை கதை, அவர் நிறையா வித்தியாசமான தீர்ப்புகளை கொடுத்துருக்காருங்கிறது உலக அறிஞ்ச உண்மை. அதே சமயத்தில் பிராமின்ஸும் அட்வொகேட்டாக இருந்திருக்காங்க, அவங்களும் நல்லா தான் இருந்திருக்காங்க, நல்லா பெரிய பெரிய கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கிறது உண்மை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பிராமின்ஸ் சும்மா பேருக்கு வந்து நமச்சிவாயான்னு சொல்கிற மாதிரி அவங்களையும் ஒரு மட்டம் தட்டுற மாதிரி எடுத்திருக்காங்கன்னு ஒரு சில சாரார் வந்து குற்றம் சாட்டுறாங்க. நிறையா பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களில் அதுவும் அதை பற்றியும் அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க. ஒரு படம்னு எடுத்தால் அந்த படத்தில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்குங்க. ஆனால் இந்த படம் ரொம்ப ரொம்ப அருமையான படம்,
எடுக்கப்பட்ட விதம் நல்லா இருக்குது, சொல்லப்பட்ட கருத்து நல்லா இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய மேஜர் ட்ராபேக்கு, ஜாதியை வச்சு தான் திருப்பி எடுத்திருக்காங்க. இது உண்மை சம்பவம், நடந்திருக்கு. போலீஸினுடைய அராஜகம், போலீஸில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்கங்கிற ஒரே கண்ணோட்டத்தில் மட்டும்தான் இந்த படத்தை பார்க்கணுமே ஒழிய வேறு எந்த கண்ணோட்டத்துலையும் பார்க்கக்கூடாது. ப்ளஸ் இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதித்துறையும் காவல்துறையும் இணைஞ்சு ஒழுங்காக வேலை செஞ்சாங்கன்னா நாட்டில் நிம்மதி இருக்கும் அப்படிங்கிறத சூர்யா ரொம்ப தெள்ள தெளிவாக எடுத்து காமிச்சிருக்காரு. நல்ல ஒரு அருமையான நடிப்பு, மணிகண்டனுடைய நடிப்பு எக்ஸலண்ட்டு. அதே மாதிரி பிரகாஷ்ராஜும் சூப்பராக பண்ணியிருக்காரு அவருடைய ரோலை. பார்க்க வேண்டிய படம், நிச்சயமாக ஓடிடியில் பாருங்கள், ப்ரைமில் ஓடிட்டுருக்கு, ரொம்ப அருமையாக ஓடுது. வர்த்து அவர் போட்ட பணத்துக்கு, நம்ம பார்த்ததுக்கு. நமக்கு தெரியாத விஷயங்கள், புரியாத இடங்கள் ரொம்ப நல்லா புரிய வச்சுருக்காங்க. சட்டம் நமக்கு தெரியணும், ஒரு ஹேபியஸ் கார்பஸ் போட்டால் அதை எடுத்து என்கொயர் பண்ண முடியாது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஹைகோர்ட்டில். ஆனால் அது நடந்திருக்கு. நீதியரசராக இருந்த சந்துரு அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு, வழக்கறிஞராங்கிறது உண்மை சம்பவம். இதை கண்டிப்பாக பாருங்கள். படத்தினுடைய கதையை நான் சொல்ல மாட்டேன், மக்கள் போய் பாருங்கள். பார்க்க வேண்டிய படம், அருமையான படம். இப்போ வரக்கூடிய படங்களில் ருத்ர தாண்டவத்துக்கு அப்புறம் இந்த ஜெய்பீம் ரொம்ப நல்ல ஒர்த்து படம், பாருங்கள். மக்களுக்காக சர்வோவாசம்.